Hello friends, welcome to Samayal Food Court. Hi friends, vanakkam and welcome back to Samayal Food Court. இன்னைக்கு நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அன்பாக்சிங் வீடியோ தான். ப்ரீத்தி ஜோடியாக் மிக்சர் கிரைண்டரோட அன்பாக்சிங், அப்புறம் இதுக்குள்ளே என்னெல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்குன்றத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். புதுசாக மிக்சர் கிரைண்டர் வாங்குகிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதை பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கோ நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு ப்ரீத்தி ஜோடியாக் கூட ஃபுல் அன்பாக்சிங் வீடியோவை பார்க்கலாம். ப்ரீத்தி ஜோடியாக்கோட எம்ஆர்பி ப்ரைஸ் 11,795 வருது. ஆனால் நாங்கள் வந்து இந்த ப்ரீத்தி ஜோடியாக் மிக்சர் கிரைண்டரை பாடி சரவணா ஸ்டோரில் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். லெஜண்ட் பாடி சரவணா ஸ்டோரில் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ப்ரீத்தி ஜோடியாக்கில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இந்த ப்ரீத்தி ஜோடியாக் வந்து உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக உங்கள் வேலைகளெல்லாம் முடிச்சு கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இதில் உங்களுக்கு 5 இயர்ஸ் மோட்டார் வாரண்டி கொடுக்குறாங்க, 2 இயர்ஸ் வந்து ப்ராடக்ட் கேரண்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ். ப்ரீத்தினாலே உங்களுக்கு எப்போவுமே வந்து லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் இந்த ப்ரீத்தி ஜோடியாக் மிக்சர் கிரைண்டரை லெஜண்ட் பாடி சரவணா ஸ்டோரில் வாங்கியிருந்தோம். சரவணா ஸ்டோரில் இதோட ப்ரைஸ் ரூபீஸ் 9,250. இதே ப்ராடக்ட் உங்களுக்கு எல்லா ஆன்லைன் வெப்சைட்லேயும் கிடைக்குது. நான் உங்களுக்கு லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ப்ரீத்தி ப்ளூ லீஃப் அண்ட் ப்ரீத்தி ஸ்டீலில் வந்து மிக்சர் கிரைண்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். 15 இயர்ஸ் தான் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்தது கிடையாது. அதனால தான் நாங்கள் இந்த வாட்டியும் வந்து ப்ரீத்தி ஜோடியாக்கோட மிக்சர் கிரைண்டர் வாங்கியிருக்கோம். இப்போ வாங்க நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இது உள்ள என்னெல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்குது, இந்த ப்ராடக்டோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே இந்த பாக்ஸ்க்கு மேலேயே உங்களுக்கு இந்த மாஸ்டர் ஷெஃப் ஜார், இந்த ஜூஸர் ஜார் எல்லாம் எப்படி அசம்பிள் பண்ணுன்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலேயே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கிளியராக படிச்சுட்டு இந்த ஜார் எல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ப்ராடக்ட் ரொம்பவே நீட்டாக உள்ளே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இது உள்ள உங்களுக்கு 21 அட்டாச்மெண்ட்ஸ் வருது. இப்போ நான் இதை உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ரீத்தி ஜோடியாக்கோட மாடல் நேம் வந்து உங்களுக்கு MG218. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதோட பவர் கன்செப்ஷன் வந்து 750 வாட்ஸ். இதோட மோட்டார் வந்து உங்களுக்கு 750 வாட்ஸில் பவரை கன்செப்ஷன் பண்ணும். அதனால் உங்களுக்கு நல்ல ஸ்பீடாக உங்களுக்கு ஒர்க் எல்லாம் முடிச்சு கொடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட மெட்டீரியல் வந்து ஃபுல்லாக ABS மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க. இதோட ஜார் எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் தான் உங்களுக்கு லீட் எல்லாமே வருது. இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போதே பாடி சரவணா ஸ்டோரில் இதில் வந்து டேட் அண்ட் செக்னு சொல்லிட்டு சீல் போட்டு கொடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ப்ராடக்ட் வந்து அங்கே நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். மோட்டார் நல்லா ரன் ஆகுதா, ப்ராடக்ட் எதுவும் டேமேஜ் இல்லாமல் இருக்கிறாங்கிறத செக் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலேயே உங்களுக்கு ப்ரீத்தி ஜோடியாக்கோட ஃபுல் டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இதிலேயே வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதிலேயே வந்து நம்ம இந்த எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த மோட்டர் ஜார்லாம் என்ன கெப்பாசிட்டியில் இருக்குது, எல்லாமே கிளியர் எக்ஸ்பிளனேஷனோடு இதில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஃபுட் ப்ராசஸர், இந்த ஆட்டா நீடர், அப்புறம் இந்த ஜூஸர்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறத ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த மேனுவல்லே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஃபுட் ப்ராசஸரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதில் உங்களுக்கு டூஸ் அண்ட் டோன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மிக்சர் கிரைண்டர் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த யூஸர் மேனுவலில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மிக்சர் கிரைண்டரை ரொம்ப சேஃப்டியாக யூஸ் பண்ணலாம்.
இப்போ வாங்க நம்ம இதில் இருக்க அட்டாச்மெண்ட்டும் இந்த ப்ராடக்ட் குவாலிட்டி அப்புறம் என்னெல்லாம் இதில் எக்ஸ்ட்ரா ஜார்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஸ்மால் ஜார். இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் கிரைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 0.5 liters கெப்பாசிட்டியில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு கீழே ஸ்டீல்லையும் மேலே வந்து ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்லேயும் லிட்டு உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 3-in-1 இன்ஸ்டா ஃப்ரெஷ் ஜூஸ் ஜார். இது ஏன் 3-in-1 சொன்னால், இது நீங்கள் ஜூஸராக யூஸ் பண்ணிக்கலாம், பிளெண்டிங்க்கு யூஸ் பண்ணலாம், சூப்பர் எக்ஸ்ட்ராக்டராக யூஸ் பண்ணலாம். அதனால தான் இது உங்களுக்கு 3-in-1 இன்ஸ்டா ஃப்ரெஷ் ஜூஸ் ஜார்னு சொல்கிறாங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து 1.2 liter. இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்டையும் ஜூஸையும் ரொம்பவே சீக்கிரமாக உங்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதோடைய குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு அவுட்டரில் வந்து டிரான்ஸ்பாரண்ட்டாக இருக்குது, மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லிட்டு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் உங்களுக்கு லாக் சிஸ்டம் இருக்கிறதுனால நல்லா லாக் பண்ணி நீங்கள் இதை நல்லா சீல் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஜூஸ் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் தனி நல்லா பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரீத்தி ஜோடியா கூட ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த ஜூஸில் வந்து இந்த மாதிரி அவுட்லெட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக உங்களுக்கு ஸ்பவுட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் ஜூஸ் வந்து தனியாக வெளியே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ஜூஸ் மேலே வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு போட்டுகிட்டே இருந்துட்டு கீழே வந்து உங்களுக்கு ஜூஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஜூஸர் லிட்டோட வருது. ஜூஸர் லிட் போட்டுட்டு மேலே இந்த மாதிரி புஷர் இருக்குது பாருங்கள். இதுவரை நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு புஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஜூஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி சூப்பராக உங்களுக்கு கொடுத்துரும். அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது மீடியம் சைஸ் ஜார். இதோட கெப்பாசிட்டி 1 liter. இது வந்து உங்களுக்கு கரம் மசாலா அப்புறம் வெட் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணுறதுக்கெலாம் இந்த ஜார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் லீடில் வருது. கீழே வந்து உங்களுக்கு பேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வருது. அது மட்டும் இல்லை, இது நல்ல ஏர் டைட் கண்டெய்னராக இருக்குது. நல்ல ஏர் டைட்டாக உங்களுக்கு இந்த லிட் வந்து க்ளோஸ் ஆகுது. அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்பவுட். இது வந்து நம்ம ஜூஸர் ஜாரில் எக்ஸ்டென்ஷனாக வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து உங்களுக்கு பிளெண்டர் அசம்பிளி, அதாவது பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஜூஸர் ஜாரோட பேஸில் வந்து லாக் இருக்குது. அந்த லாக்கை நீங்கள் அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பிளேடை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஒரே ஒரு மிக்சர் ஜாரில் வந்து 3-in-1 ப்ராசஸராக யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்க்குறது பிக் ஜார். இதோட கெப்பாசிட்டி வந்து 1.5 liter. இது வந்து நம்ம நார்மலாக உளுத்தம்பருப்பு அரிசி இதெல்லாம் அரைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இட்லி மாவு கொஞ்சமாக அரைக்கிறோன்னா இந்த ஜாரில் வந்து கண்டிப்பாக அரைச்சிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த ஜார் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நமக்கு இருக்கும். இப்போ நம்ம இந்த ப்ரீத்தி ஜோடியா கூட பேஸ் யூனிட்டை பார்க்கலாம். இது வந்து 750 watt மோட்டாரில் இருக்குது. இந்த ப்ரீத்தி ஜோடியாக்கில் உங்களுக்கு OLP இண்டிகேட்டர் இருக்குது. OLPனா ஓவர்லோட் ப்ரொடெக்டர். உங்களுக்கு ஓவர்லோட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே எரிகிற ப்ளூ கலர் லைட் வந்து ரெட் கலரில் உங்களுக்கு லைட் எரியும். ஸோ நம்ம ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்து இதில் போடும்போது ஓவர்லோடில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இண்டிகேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓவர்லோட் ப்ரொடெக்டர் இண்டிகேஷன் காட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 3 minutes அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு பாட்டமில் இந்த மாதிரி ரெட் நாப் இருக்கும் பாருங்கள், இந்த நாபை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மிக்சி வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் உங்களுக்கு இந்த இதில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். நம்ம இந்த மாதிரி இண்டிகேஷன்லாம் வந்து நம்ம நார்மலான மிக்சியில் காட்டாது. ஆனால் உங்களுக்கு இந்த ப்ரீத்தி ஜோடியாக்கில் இந்த லைட் மூலியமாக நம்ம இந்த இண்டிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாஸ்டர் ஷெஃப் ஜார் ப்ளஸ் தான் வந்து இந்த ப்ரீத்தி ஜோடியா கூட எக்ஸ்ட்ரா பியூட்டிஃபுல்லான அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இந்த அட்டாச்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபுட் ப்ராசஸராகவே யூஸ் ஆகுது. இந்த அட்டாச்மெண்ட்டில் ஆட்டாவை ஒரே ஒரு நிமிஷத்தில் நீட் பண்ணி கொடுக்கறதுக்கும் அது மட்டும் இல்லை வெஜிடபிள்ஸை 4 pulses ஃபைனாக சாப் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஷெஃப் ஜாருக்கு மேலேயே உங்களுக்கு இந்த மாதிரி மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க. இதிலேயே உங்களுக்கு இதுக்கான அளவுகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 cup உங்களுக்கு ஆட்டா மாவு எடுத்திங்கன்னா நம்ம எவ்வளோ இதில் வாட்டர் ஆட் பண்ணுன்றதை கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நம்ம கரெக்டாக இதில் அளவு போட்டுட்டு நம்ம இது உள்ள வந்து ஆட்டா போட்டுட்டு நம்ம நீட் பண்ணோன்னா ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு சூப்பரான ஆட்டா மாவு நீட் பண்ணி கொடுத்துருது.
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிளேட் ஹோல்டிங் டிஸ்க். இது வந்து உங்களுக்கு பிளேடெல்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து இது உள்ளே நீங்கள் பார்க்குறது வந்து கிரேட்டிங் பிளேட் அண்ட் ஸ்லைசிங் பிளேட். இது ரெண்டுமே உங்களுக்கு இது உள்ளே கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த பிளேட் ஹோல்டிங் டிஸ்கில் வந்து இது ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நீடர் பிளேட் அண்ட் பிளேட் காப்ளர். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டா நீட் பண்ணுறதுக்கு, சாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வெளியிலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ கப்ஸ் அண்ட் எவ்வளோ எம்எல்ஸ் வந்து நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணணுன்றதை கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்லைசிங் பிளேட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. இது வந்து கிரேட்டிங் பிளேட். இதெல்லாம் வந்து நம்ம கேரட் துருவறதுக்கு, பொரியல் துருவறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வெங்காயம்லாம் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாக் இருக்குது, நம்ம லாக் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாப்பிங் பிளேட். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. இது உள்ளே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆனியன்ஸ் எல்லாம் ஃபைனாக சாப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வர ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் உங்கள் இந்த ஃபுட் ப்ராசஸர் எப்படி யூஸ் பண்ணுறது ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெறும் இந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் மட்டும் நம்ம இதில் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஆட்டா நீடெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சீக்கிரமாக வந்து மாவெல்லாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இது உள்ளே போடுறது வந்து சாப்பிங் பிளேட். இந்த சாப்பிங் பிளேட் வந்து ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், நான் விஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபைனாக சாப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ரீத்தி ஜோடியாக்கில் இந்த மாஸ்டர் ஷெஃப் ஜார் தான் நம்ம கிச்சனில் நம்ம வேலைகளை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து மிக்சர் ஜார் கூட அட்டாச்மெண்ட்டாக வரும்போது நம்மளுக்கு பைசாவும் ரொம்ப சேவிங்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம வேலைகளும் சீக்கிரமாக முடியறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம இதில் வர அட்டாச்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா சிட்ரஸ் ப்ரெஷர். இது வந்து உங்களுக்கு சிட்ரஸ் ஜூஸ் எல்லாம் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு சிட்ரஸ் கோன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த சிட்ரஸ் பவுல் மேலே அந்த கோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி எஃபி பவுல் மேலே ஃபிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லெமன், அப்புறம் ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் ஜூஸ் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கா இந்த ப்ரீத்தி ஜோடியாக் மிக்சர் கிரைண்டரோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. கூடவே நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதை பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கன் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்க இந்த ப்ரீத்தி ஜோடியாக் மிக்சர் கிரைண்டர் கண்டிப்பாக நம்ம கிச்சனில் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக தான் இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.